நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவனும் ஜோதிடமும் என்ற தலைப்பின் கீழாக 25வது வேத பாட வகுப்பில் நாம் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேத பாட வகுப்பானது நமக்கு ஆசீர்வாதமாக காணப்பட ஆரம்பம் துவங்கி முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசனம் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட வந்திருக்கவர்களையும் வரக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்த நாம் ஜபத்திலே தரித்திருப்போம். இந்த ஜபத்தினை இன்புக்குரிய சகோதரர் சம்மா பிரதர் அவர்கள் இந்த வேளையிலே ஜபம் செய்வாராக. சகோதரர் சகோதரரும் ஊழியருமாயிருக்கக்கூடிய சம்மா அவர்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். ஜபம் செய்வோம். இருக்கங்களின் பிதாவே, இந்த அருமையான வெள்ளிக்கிழமை மாலை பொழுதற்காக ஸ்தோத்திரத்தையும் துதிகளையும் மேலெடுக்கிறோம். உம்முடைய அநாதி தீர்மானத்தின் வழியாக மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும், அவன் கிறிஸ்துவனாய் மாற வேண்டும், அவன் கிறிஸ்துவனாய் மாறி அவன் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்று இதோ உம்முடைய பரிசுத்த ஆவியானது துணை கொண்டு தேவதாசனால் கொடுக்கப்பட்டதான வேதாமத்திலிருந்து இதோ நாங்கள் காரியங்கள் தெரிந்து கொண்டு அந்த விதமாக விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் பிரயாணப்பட வேண்டும் என்று உம்முடைய சித்தமாயிருக்கிறது. இந்த நாளிலமாய் கூட இதோ தகப்பனை நான் பார்க்க போவதான வேத ஆராய்ச்சி ஆசிர்வதையும் ஏதோ பார்க்கிற காரியமானது எங்களுடைய அன்றாட விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு நேர்த்தியான ஆராய்ச்சியா இருக்கு. நீ கிருபை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறோம். இப்ப ஏற்படுதான வேத ஆராய்ச்சி நடத்துறதான அன்பு தாசரை உன் கரத்துல வைக்கிறோம். என் தேவன் நீ இடைப்பட்டு செயல்பட முடியாது நான் ஜெபிக்கிறோம். இதோ இந்த காணொலியில இந்த வேத ஆராய்ச்சி அமைப்பு கலந்து கொள்ள யாவரும் நீர் ஆசீர்வதித்து ஆரோக்கியம் முடியும் வரை எந்த ஒரு தடங்கள் வராதபடிக்கு தேவ பிரசன்னம் எங்கள் யாரோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக விசேஷமாக பேசுகிற தாசரோட கூட இருந்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று எங்களுக்காக மறித்து உயிர்த்த இந்த வேளையிலே பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இறங்குமே என் இயேசுவே, இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, கூவி கதறீராவும் பகலுமே, கெஞ்சும் ஜபம் கேளுமே, கூவி கதறீராவும் பகலுமே, கெஞ்சும் ஜபம் கேளுமே, நித்தம் ஏமாக்காய் பறிந்து பேசும் நள்ளிரவின் நண்பனே, நித்தம் ஏமாக்காய் பறிந்து பேசும் நள்ளிரவின் நண்பனே, அன்பின் பிதா முன்னில் இன்று ஜெபித்தீடும் அன்ப ஜபம் கேளுமே, அன்பின் பிதா முன்னில் இன்று ஜெபித்தீடும் அன்ப ஜபம் கேளுமே, இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, கூ
பூமி கதறீராவும் பகலுமே கெஞ்சும் ஜபம் கேளுமே. கூவி கதறீராவும் பகலுமே கெஞ்சும் ஜபம் கேளுமே. ஊற்றார் பெற்றாரும் குடும்பங்களும் மற்றும் பலர் வாழ்வதை உற்றார் பெற்றாரும் குடும்பங்களும் மற்றும் பலர் வாழ்வதை கண்டு சகித்தீடாதென்று ஜபித்தீடும் கண்ணீர் ஜபம் கேளுமே. கண்டு சகித்தீடாதென்று ஜபித்தீடும் கண்ணீர் ஜபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே இரக்கத்தில் ஐஸ்வர்யமே. கூவி கதறீராவும் பகலுமே கெஞ்சும் ஜபம் கேளுமே. கூவி கதறீராவும் பகலுமே கெஞ்சும் ஜபம் கேளுமே. தாரும் உயர் மீட்சும் சபைதனில் சோரம் உள்ளம் மீளவே. தாரும் உயர் மீட்சி சபைதனில் சோரம் உள்ளம் மீளவே. கர்த்தாவேவும் ஜன செத்த நிலை மாற பக்தர் ஜபம் கேளுமே. கர்த்தாவேவும் ஜன செத்த நிலை மாற பக்தர் ஜபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே இரக்கத்தில் ஐஸ்வர்யமே. கூவி கதறீராவும் பகலுமே கெஞ்சும் ஜபம் கேளுமே. கூவி கதறீராவும் பகலுமே கெஞ்சும் ஜபம் கேளுமே. மீண்டுமாய் நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே கிறிஸ்தவனும் ஜோதிடம் என்ற தலைப்பின் அவர் நமக்கு பேசுவார். நம் ஒவ்வொருவரும் கவனத்துடனே பயபக்தியுடனே தேவ சமூகத்திலே வார்த்தைகளை ஜாக்கிரதையோடு கூட எச்சரிக்கையோடு கூட நாம் கேட்க முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த 25வது வேத வகுப்பிலே கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து விசேஷமாய் பாதுகாத்து வழி நடத்துவாராக. புதிய ஒரு தலைப்பின் கீழே மறுபடியும் நாம் கூடி வந்திருக்கிறோம். கிறிஸ்தவனும் ஜோதிடமும் என்று சொல்லி, கிறிஸ்தவன் என்று சொல்லி நான் ஆண் பாலை குறித்திருக்கிறேன், ஆகவே பெண் பால் இதில் அடங்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். கிறிஸ்தவரும் அப்படின்னு நம்ம போட்டிருந்திருக்கலாம், இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு அர்த்தம் அதில் இருந்ததுனாலே நான் குறிப்பாக கிறிஸ்தவனும் ஜோதிடமும் என்று அதை நான் அழைக்கிறேன். இதுவரைக்கும் நாம் 24 வகுப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். சுவிசேஷம் துவங்கி கடந்த வகுப்பிலே நாட்களை விசேஷித்துக் கொள்ள வேண்டுமா என்று வித்தியாசமான அநேக காரியங்களை நாம் குறித்து வேதாமத்தில் அறிந்து வருகிறோம். இதுவரைக்கும் நாம் பார்த்ததான ஒவ்வொரு தலைப்பும் நம்முடைய யூடியூப் சேனலிலே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை பார்த்து தேவனுடைய நாமத்திற்கென்று நாம் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த நாளின் தலைப்பின் கீழே நாம் கடந்து வரலாம். கிறிஸ்தவனும் ஜோதிடமும் என்கிற அந்த தலைப்பு ஒருவேளை சிலருக்கு அது புரிதலாக இருக்கும், சிலருக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஆனாலும் நிச்சயமாக இந்த காலகட்டங்களிலே அதை குறித்து நாம் அதிகமாக நேர்த்தியாக நாம் பார்த்து அதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் மிக அதிகமாக கலப்படம் போய்கொண்டிருக்கிறது. எது ஒரிஜினல் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு டூப்ளிகேட்டும் அதிகமாய் வளர்ந்திருக்கிறது. டெலிஃபோன் வளர்ந்த இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கடையில் போய் கேட்கலாம், ஒரு சாம்சங் போன் கேட்டீங்கன்னா அவரே சொல்லுவார்,
இந்த போன் சாம்சங் இது டூப்ளிகேட் தான் ஆனால் அதை விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு வந்துடும். டூப்ளிகேட்டாக இருந்தாலும் ஒரிஜினலை விட நல்லா இருக்குதாமே அப்படின்னு சொல்லி டூப்ளிகேட்டை வாங்கக்கூடிய ஒரு மனநிலைமையில தான் இன்றைக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள். அதுபோல கிறிஸ்தவமும் இன்றைக்கு அப்படியாக வேதாமத்தை ஒப்பிட்டு பாராமல் நன்மையான காரியங்களை பற்றி கொள்ளலாமே என்று சொல்லி பற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே தான் இந்த தலைப்பை நான் இப்பொழுது எடுத்திருக்கிறேன். சரி, கிறிஸ்தவர்கள் சிலர் இரகசியமாக ஜோதிடத்தை அல்லது ஜாதகத்தை தேடுகிற பழக்கம் உண்டு. ரகசியமாக அப்படின்னு சொன்னால் வெளியே அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. வெளியெல்லாம் வந்து எப்போவும் அப்படி அலிலியா பிரேசிலா ஸ்தோத்திரம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அந்த திருமணம் காரியங்கள் அல்லது வீடு கட்டும் பொழுது, புதிய வீட்டுக்குள்ள போகும் பொழுது அந்த நேரம் ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் ரகசியமாக போய் கேட்டுக்குருவாங்க. இது வந்து கிழக்கு பக்கம் இருக்குதா, வடக்கு பக்கம் இருக்கா, இது வந்து கரெக்டாக இருக்குதா, இது வந்து ஓகே தானா, இது வந்து 7 பொருத்தம் பொருந்துமா, 15 பொருத்தம் பொருந்துமா அப்படின்லாம் ரகசியமாய் கேட்கக்கூடிய ஜனங்களை நாம் அதிகமாக நிச்சயமாய் பார்த்திருப்போம். அதை மாற்று கருத்தை இல்லை. சில பிரிவினர் வெளியரங்கமாகவே அவர்கள் ஜோதிடத்தை பார்ப்பார்கள். சொல்லுவாங்க ஜாக்கப் நாடார் அப்படின்னு பேர் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு பேர், அந்த எனக்கு ஒரு வழக்கமாக அந்த பேரில் உள்ளவங்க ஏதோ ஒரு பேர், ஏதோ எப்படி ஒரு கிறிஸ்தவ பெயர் இருந்தாலும் நேரடியாக கல்யாணம் வரும்பொழுது டக்குன்னு அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு பேரும் கிறிஸ்தவ குடும்பம் தானே, ரெண்டு பேரும் ஜாதகத்தையும் கொண்டு போய் நம்ம பொருத்தி பார்த்துடுவோம். ஏன்னா இது வாழ்க்கை பார்த்தீங்களா, திருமண நாட்கள் காலங்காலமாக ஓடிக்கொண்டிருக்கிற நாட்கள் இல்லை, அதனால பொருத்தத்தை பார்த்துக்கிட்டா நல்லது தானே அப்படின்னு சொல்லி போய் பொருத்தங்களை பார்ப்பார்கள். எத்தனையோ பொருத்தங்கள், 20 பொருத்தம் பார்த்தாலும் சரி, கோர்ட்டில் நின்று டைவர்ஸுக்கு நிற்கும் பொழுது அன்னைக்கு எத்தனை பொருத்தம் பார்த்தவங்கலாம் அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. ஆனாலும் கிறிஸ்தவர் என்ற பெயரை வைத்துக் கொள்கிறவர்கள் வெளியரங்கமாகவே நம்ம திருமண அந்த மேட்ரிமோனியல் வெப்சைட்ல பார்த்தா தெரியும், நாங்கள் வந்து கிறிஸ்தவர் பிரிவு என்ன அப்படின்னு சொன்னா, நாங்கள் வந்து வெள்ளாளர், கிறிஸ்தவ வெள்ளாளர், கிறிஸ்தவ என்னது பெயர் ஜாதி பேர்லாம் மறந்துருச்சு எனக்கு, கிறிஸ்தவ வெள்ளாளர், கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ வன்னியர் அப்படின்லாம் போட்டு அதில் போட்டிருப்பாங்க. அப்போ கிறிஸ்தவம் வந்ததுக்கு அப்புறம் ஜாதியையும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, பொண்ணும் அல்லது மாப்பிள்ளையும் அதே ஜாதியில் வேணுமா? அதுக்காக அவங்க வெளியரங்கமாக சொல்றதுல அவங்க வந்து தயக்கம் காட்டுவது அல்ல. ஏன்னா எப்போ வந்து கிறிஸ்தவனாக வந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் இந்துக்கள் முறையை பற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அதை குறித்து வேதாமம் என்ன சொல்கிறது? பிரதர் அது வேற, பிரதர் இது வேற, நாங்கள் சர்ச்சுக்குள்ளார வந்துட்டோம்னா, நாங்கள் வந்து பாட ஆரம்பிச்சிட்டோம், ஜபம் பண்ணிட்டோம்னா ஆண்டவரே எங்களை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சவால் விடக்கூடிய ஜனங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ வேதாமத்தை குறித்து இந்த விஷயங்களில் நாம் கவனிக்கும் பொழுது தான் நம்ம கவனமாக இருக்கணும். இதெல்லாம் எப்போ வெளியே வருது அப்படின்னா, ஒரு திருமண பந்தம், வீடு கட்ட துவங்கும் பொழுது, வீடு கட்ட துவங்கும் பொழுது பார்க்கணும் அடையாப்பா, நான் வீடு கட்டினேன், வீடு கட்டும் பொழுது நான் விரும்பினது மாதிரி கட்டுறதுக்கு கட்டுகிறவர் பிரியப்படலை. அவர் சொன்னார், சார் இப்படி வைக்கக்கூடாது, இங்கே வச்சா வந்து உங்களுக்கு நாசமாக போயிடும், கிச்சன் முன்னாடி வைக்கக்கூடாது, நான் வந்து வீடை கிச்சன் வந்து முன்னாடி தான் வைக்கணும், என்னுடைய கதவு துவங்கணும்னு யாராவது வீடை வெளியே திறந்து வந்தாங்கன்னா நான் எப்போவுமே ஹாலில் உட்காந்துருக்க மாட்டேன், ஒருவேளை நான் வெளியே இருக்கலாம். அப்போது பெண்கள் வீட்டில் கிச்சன்லேயே எப்பொழுதுமே இருப்பாங்க. அப்போ கிச்சன்லேயே இருக்கிறதுனால யாராவது வீட்டுக்கு வந்தால் கதவை திறந்தால் முதல்ல கிச்சனில் இருந்து கதவை பார்க்கறது மாதிரி அமைக்கணும்னு சொல்லிட்டு நான் கிச்சனை ஃப்ரண்டில் வைக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை இது வந்து ஏதோ ஒரு மூலைனார், நம்ம மூளை ஈசானி மூலையோ நம்ம சொன்னார், இந்த மூலையில் கிச்சன் வைக்கக்கூடாது, பின்னாடி தான் வைக்கணும்னு நான் சொன்னேன், அப்படின்னா இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவரை கட்டாயப்படுத்தி சொன்னேன். அப்போ வீடு கட்டுவதற்கு நாம் துவங்கும் பொழுது கட்டுகிறவர்களே வந்து நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. வாட்டர் டேங்க் இந்த பக்கம் தான் இருக்கணும், சவுத் சைடில் இருக்கணும், லெஃப்டில் இருக்கணும், ரைட்டில் இருக்கணும், மேலே இருக்கணும், கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆலோசனை கொடுத்தோம்னா நமக்கு நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பயம் கொடுத்துரும். அப்படியா, சரி அப்படியே வச்சுருங்க, உங்கள் பிரியம், நாங்களாம் பார்க்க மாட்டோம் ஆனால் உங்கள் பிரியம் அப்படிங்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னா, மனசுக்குள்ளார ஒரு திரை மறைவில் கேட்டுக்கணும் அப்படின்னு, நம்ம விருப்பத்திற்கு நம்ம வீடு கட்டுறது இல்லை, அவங்க ஒரு சொல்லக்கூடிய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவதற்கு ரகசியமாக அவர்கள் செய்கிறதை நாம் கவனிக்க முடியும். வீடு கட்டுவது முக்கியமாக, வீடு கட்டிட்டு புது வீடு உள்ள போகும் பொழுது வாடகைக்கு போறதோ அல்லது புது வீடு கட்டி முதல்ல பண்ணுவதோ உள்ள போகும் பொழுது அதுல ஒரு விசேஷம் இருக்கு. என்னன்னா,
இன்னைக்கு வந்து என்ன நாள், நல்ல நாளா இருக்கா, புதன்கிழமையா இருக்கா, ஞாயிற்றுக்கிழமையா இருக்கா, ஜபம் முடிச்சுட்டு நேரம் நம்ம உள்ள போயிடும், ஆராதனை முடிச்சுட்டு அப்படியே உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்கள் உண்டு. அல்லது சனிக்கிழமை போகக்கூடாது, புதன்கிழமை நல்ல நாள், நல்ல நாளா பார்த்து உள்ள போங்க. அப்புறம் என்னத்துக்கு ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சிங்க, என்னத்துக்கு இதெல்லாம் பார்த்து செஞ்சோம், அன்னைக்கு வரும் பொழுது நமக்கு அந்த வீடு புகுவது சரியா அன்னைக்கு பார்ப்பாங்க. அன்னைக்கு சரியான நாளா, நல்ல நாளா, ஏழுலேருந்து ஒன்பதுக்குள்ளார உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நாட்களை குறித்து கொண்டு வீடு புகுவதையும் நாம் கவனிக்க முடியும். இப்போ அதே போல இந்த வேலையை, ஒரு வேலை வாங்குறாங்க, ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னா அதையும் வந்து நல்ல நாளா பார்த்து, சார் இன்னைக்கு வேணாம் சனிக்கிழமை, இன்னைக்கு வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை தொடங்குவாங்க. அல்லது செவ்வாய்க்கிழமை வேண்டாம் புதன்கிழமை துவங்கலாம், புதன் வேண்டாம் வெள்ளிக்கிழமை துவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய ஜனங்கள் உண்டு. ஜான்வரி ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா முதல் நாள் கண்டிப்பாக வேலைக்கு வரணும், ஏன்னா வருஷம் ஃபுல்லாக இல்லைன்னா வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்னு நாள் பார்க்கக்கூடிய ஜனங்களும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். வாசல் கிழக்கு பக்கம் இருக்கா, மேற்கு பக்கம் இருக்கா, அப்படியே வந்து வடக்கு பக்கம் இருந்தால் வீடு நாசமாக போயிடும். சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி கதவு திறந்ததுக்கு அப்புறம் பின் வீடு திறக்கிறது வரைக்கும் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும். என்னன்னா அது பிசாசு எதாவது வந்துச்சுன்னா நேராக ஓடி போயிடணும், நம்ம நடுவில் நிற்கக்கூடாது. கதவு எதாவது அடைச்சிருந்ததுன்னு சொன்னால் ஏதாவது வியாதியோ துக்கமோ பிசாசோ எதாவது வந்ததுன்னா வீட்டுக்குள்ளே தங்கிடும். அதனால கடைசி கதை வரைக்கும் ஓப்பன் வச்சுருப்பாங்க. திறக்கு ஒரு பிள்ளைங்க ஓடி விளையாடுறதுக்கு வசதியாக இருக்கும். வந்த வேகத்தில் நான் வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு ஓடிடுவாங்க, அந்த அளவுக்கு வீடு கட்டியிருப்பாங்க. என்னன்னா அதெல்லாம் இதுக்கு பின்னாடி ஒரு சாஸ்திரத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல தண்ணீர் தொட்டியின் திசை, அடுப்படி எந்த பக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அடுத்தது வாகன பதிவு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னா ஃபேன்சி நம்பர் அப்படிங்கிறத தாண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் நம்பர் எண்ணிக்கையை பார்ப்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், அந்த கணக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ அந்த பதிவு வந்து எனக்கு கூட்டுத்தொகை 7 வரணும், 3 வரணும், 1 வரணும், ஏன்னா என் பிறந்த நாளையும் என்னுடைய திருமண நாளும் நான் அப்படி தான் பத்திரமா வச்சுருக்கேன், வண்டியும் அதே மாதிரி என்ன இருந்ததுன்னா எனக்கு ஆக்சிடெண்ட்டே நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கை ஜனங்கள் வைத்திருப்பார்கள். பெயர் வைக்கும் பொழுதும், பெயர் வைக்கும் பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏ அடிஷனலாக போட்டுக்குவாங்க, ஐயை வந்து 2 ஐ போட்டுக்கிறாங்க, ஒய் ஐக்கு பதில் ஒய் போட்டுக்கிறாங்க. வித்தியாசமான பெயர்களை அவர்கள் ஆக்சுவல் ஸ்பெல்லிங், இப்போ டேவிட் அப்படின்னு இருக்குன்னா DAVID அப்படின்னா அதில் வந்து யாராவது சொல்லியிருப்பாங்க, ஐயோ லைட்டாக 2 நம்பர் கூட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை டாப்பில் போயிடும் அப்படின்னோடனே என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு அவரே ஒரு வாழ்க்கை சொல்லுவார். DWA போட்டுக்கோங்க, டேவிட்னு போட்டுக்கோங்க, இல்லைன்னா டேவிட்டை VED போட்டுக்கோங்க அப்படிங்கிறது. அப்புறம் டேவிடு தாவிது போட்டுக்கோங்க அப்படிங்கிறது. சாலமோன் அப்படின்னா சாலமோன் சோலமன் போட்டுக்கிறது. ஏதாவது வித்தியாசமாக இதையும் அதையும் அவர்கள் மாற்றி வைத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கொள்வதற்கு எத்தனைக்கிற நான் வந்து மற்றவர்களை பற்றி பேசவில்லை, கிறிஸ்துவின் பெயரில் இருக்கக்கூடிய ஜனங்களை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்போ திருமணம் பண்ணும் பொழுது ஜாதகத்தை ஜோதிட பார்க்கறதும், வீடு கட்ட துவங்கும் பொழுது கிழக்கு பக்கம் இருக்கணும், மேற்கு பக்கம் இருக்கணும், வாசல் இப்படி இருக்கணும், தெருவை பார்த்துருக்கணும், அதெல்லாம் கவனிக்கணும். இப்போ வீடு புகும் பொழுது சனிக்கிழமை பார்த்து போகணுமா, இல்லை சனிக்கிழமை வேண்டாம் திங்கக்கிழமை போகணுமா, புதன்கிழமை போகணுமா, இப்படி எல்லாவற்றையும் கவனிக்கிற ஜனங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தினேன். அப்போ பிறந்த தேதியை அனுசரித்து திருமண தேதியையும் பெயரை மாற்றிக்கொள்கிற பழக்கமும் அநேக ஜனங்களுக்கு உண்டு. பிறந்த தேதி அப்படின்னா போய் பார்ப்பாங்க அப்படின்னா திருமண நாள் இன்னைக்கு வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு ஜோசியரை போய் கேட்கறது. இப்போ ஜோசியர்லாம் விட்டுட்டு பாஸ்டர்கிட்டே போய் ஜோசியம் கேட்குற ஜனங்கள் உண்டு. இப்போ அவருடனே பார்த்துட்டு நான் போய் அடுத்த வாரம் வாங்க, நான் தேவனுடைய சமூகத்தில் நின்று ஜபம் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல டேட்டா சொல்கிறேன் அப்படின்னு அவர் அடுத்த வாரம் ஃபுல் ஃபயரோட வந்து நிற்பார். இந்த தேதி தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர்கிட்ட போய் ஜோசியம் கேட்கக்கூடிய ஜனங்களும் இன்னைக்கு நம்ம வளர்ந்துருக்கிறதே பார்க்க முடியும். இப்படி பல யுக்திகளை ஜனங்கள் கையாளுகிறதே நாம் பார்க்க முடியும். எப்படியாவது இதெல்லாம் எதுக்கு, ஏன் இதெல்லாம் நடக்குது, இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு வரணும், நான் நன்மை பெற்றணும், என்னுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கணும், நான் வந்து உயர்ந்த ஒரு வாழ்க்கையை கண்டுகொள்ளணும், மேன்மையா இருக்கணும், எல்லாரோட நான் வந்து மேலே வளர்ந்துடணும், எனக்கு நல்ல பணம் கொழிக்கணும், நான் சுகமா வாழணும், சந்தோஷமா வாழணும், இதுதானே. வேற எதுக்கு இதெல்லாம் தேடணும், கல்யாணத்துக்கு எதுக்கு, நல்ல என்னுடைய ஜாதியில பெண்ணும் என்னுடைய ஜாதியில மாப்பிள்ளையும் தேடுறதுக்கு காரணம் என்ன, என் வாழ்க்கை சூப்பரா இருக்கணும். எந்த கணவன் மனைவியாவது யோசிச்சிருக்கிறாங்களா, இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து 45 பொருத்தமோ 100 பொருத்தமோ 2 பொருத்தமோ எல்லாத்தையும் பார்த்து கல்யாணம் பண்ணவங்க வீட்டில் சண்டை போடாம இருந்தாங்களா, இல்ல டைவர்ஸ் தான் பண்ணாம இருந்தாங்களா,
என்னைக்காவது அதை யோசித்து பார்த்துருக்குறாங்களா? அதை 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 கண்ட ஜனமாவது என்னைக்காவது அதை புரிந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னா கிடையாது. அவர்களுடைய பழக்க வழக்கத்தை ஓடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு எதுக்கெல்லாம் இதை தேடுறாங்களா? செழிப்பு வேணும், நன்மை வேணும், சமாதானமான வாழ்க்கை வேணும், சந்தோஷமா இருக்கணும், சுகமா இருக்கணும், வியாதி இல்லாமல் இருக்கணும், மற்றவங்களை காட்டிலும் நான் வந்து சூப்பராக வாழணும், உயர்ந்த வாழ்க்கை வேணும், மேன்மை வேணும், லாபம் வேணும், இதெல்லாம் நன்மையான காரியங்களை தேடுகிற ஜனங்கள் தான் இதை ஓடுகிறதே நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய வேதாமத்தை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு முன்னதாக இந்த ஜோதிடம் சாஸ்திரம்னா என்ன அப்படிங்கிறதை முதலாவது புரிந்து கொள்ளணும். அப்போதான் வந்து வாழ்க்கை முழுக்க நாம் மற்றவர்களிடத்திலே சவாலாக பேச முடியும். அதனால தான் எப்பவுமே என்னுடைய கிளாஸில் நான் வந்து ஏ டு ஜெட் உங்களுக்கு அதை நான் கொண்டு வருவேன். ஏன்னா நம்ம அடுத்தவங்கள்ட்ட போய் நிற்கும் பொழுது அவர்கள் கேட்கிற எந்த கேள்விக்கும் நாம் தைரியமாக பதில் சொல்ல முடியும். இப்போ ஜோதிடம் அப்படின்னா என்ன? முதலாவது அதை புரிந்து கொள்ளணும். ஜோதிடம் அப்படிங்கிறது கிரகங்கள், நட்சத்திரங்கள், ராசிகள் இவைகளை அடிப்படையாக கொண்டு அந்த பேசிஸ்ல மக்களுடைய செயல்பாடுகளை ஒப்பிட்டு பார்த்து எதிர்கால நடவடிக்கைகள் எப்படி இருந்தால் எப்படி வைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி துக்கமான காரியங்களை வராமல் தடுத்து கொள்வதற்காக பரிகாரங்கள் என்ன என்று கண்டறிவதும்படியாக நம்பப்படுகிற ஒரு கணிப்பு. இட் இஸ் அ மேத்தமெட்டிக்ஸ், இட் இஸ் அ கால்குலேஷன் டு மேட்ச் பிட்வீன் த பிளானட்ஸ் அண்ட் த டேட்டம் ஆஃப் தி பீப்புள். தேவனுடைய ஜனம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற பெயரில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தங்களுடைய நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஜனம் தங்களுடைய வாழ்க்கையை நன்மையாய் வாழ வேண்டும், நன்மையாய் ஜெயிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற ஜனம் ஒரு விஷயத்தை நன்மையாக தேட வேண்டும் என்று நினைத்து கொண்டு கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் ராசிகளையும் ஒப்பிட்டு பார்த்து இந்த நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிற ஒரு காரியம். இது ஒரு கணிப்பு முறை, நம்பப்படும் ஒரு கணிப்பு முறை. சாஸ்திரம் அப்படிங்கிறது என்ன? அண்ட வெளியில், அதாவது ஸ்கையில் இருக்கக்கூடிய கோள்களின் நகர்வுகள், இது எப்போ மூவ் ஆகும். இன்னும் நான் திடீர்னு சொல்லுவாங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கோள்கள், இந்த பிளானட்ஸ் நகர்றதை பேஸ் பண்ணி அவைகள் கதிர்வீச்சுகள் உலகில் வாழும் எல்லா உயிரினங்கள் மீதும் அவற்றின் செயல்பாடுகளிலும் மற்றும் பலவிதமான இயற்கை நிகழ்வுகளிலும் பல விளைவுகளை உண்டு பண்ணி பலன்களை பிரதிபலிக்கின என்று மனிதர்களுடைய புரிதல். இப்ப சூரியன் வருது அப்படின்னா சூரியனுடைய கதிர்வீச்சு எப்படி இருக்கு, அது எவ்வளவு ஹாட்டா இருக்கு, சந்திரனுடைய கதிர்வீச்சு எவ்வளவு ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வைத்து என்ன பண்றாங்கன்னா மனிதனுடைய செயல்பாடுகளை புரிந்து இது ரெண்டையும் கணக்கு பண்ணி சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம். இந்த அஸ்ட்ராலஜி, வானசாஸ்திரம் அப்படிங்கிற வேர்டு எப்படி வருது அப்படின்னா கிரீக் வேர்டு, கிரேக்க வார்த்தை அஸ்ட்ராலஜியா அப்படிங்கிற அந்த கிரேக்க பெயர் சொல்லிலிருந்து பிறந்த ஒரு வார்த்தை. அதற்கு என்ன அர்த்தம்னா நட்சத்திரங்களின் கணக்கு அதை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு கணக்கு இருக்கு இந்த ஜோதிடம் அஸ்ட்ராலஜி என்று பார்க்கிறோம். இப்போ இந்த கிரகம், நட்சத்திரம், ராசி அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன? 9 கிரகங்கள் இருக்கிறது, 9 கிரகங்கள் அதாவது கோள்கள், 9 கோள்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள். இதுதான் வந்து பேசிஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி. நான் சொல்லுவது வந்து எனக்கு என்னுடைய புரிதல் அல்ல, உண்மையான ஜோதிடத்தை உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகளின் அடிப்படையில் தமிழ் ஜோதிடம் கணக்கிடப்படுகிறது. ஏன் தமிழ் ஜோதிடம்னு சொல்றேன் அப்படின்னா இதுல சீன ஜோதிடம் இருக்கு, ஜப்பான் ஜோதிடம் இருக்கு, நம்முடைய தமிழ் ஜோதிடம், ரோமானிய ஜோதிடம், இப்படி பலவிதமான ஜனங்கள் இப்படிப்பட்ட கிரகங்களை வைத்து கணக்கிடுகிறார்கள். இப்ப நான் கொடுக்குற அந்த கணக்கு தமிழர்கள் பேஸ்டான அந்த அடிப்படையில உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். முதலாவது கிரகங்கள், 9 கிரகங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது என்கிற 9 கிரகங்களை வைக்கிறார்கள். இதுக்கு 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், அடுத்தது 27 நட்சத்திரங்கள். என்ன இந்த 27? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரீஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலே, மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாக, மனுஷம், கேட்டை, மூலம், புராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திராட்டி,
ரேவதி என்கிற 27 நட்சத்திரங்கள், அடுத்தது 12 ராசிகள். இதை தான் வந்து டெய்லி நம்ம மக்கள் பார்ப்பாங்க. பேப்பர் வந்த உடனே நான் என்ன ராசி, மேஷ ராசியா, என்னோட இன்னைக்கு என்ன நாள் நல்லா இருக்கும், நீ போற நேரம் உனக்கு ஆபத்து வரும்னு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான். இப்போ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு சொல்லி 12 இந்த ராசிகள் அடிப்படை. இவள் தான் இதை பேஸ் பண்ணி எந்த கிரகம் எத்தனை எந்த நட்சத்திரம் அதுல என்ன ராசி அப்படிங்கறத அவங்க கணிப்பாங்க. நான் எப்படி கணிப்பாங்க நான் சொல்ல போறது இல்லை. ஸோ இதை அடிப்படையாக கொண்டு ஜாதகமும் கணக்கிடப்படுகிறது. எந்த நிமிஷத்துல எத்தனை மணிக்கு நீங்க பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்க, அந்த ஊர்ல பிறக்கும் பொழுது அன்னைக்கு எப்பொழுது சூரியன் உதித்தது, அப்போ 6-5 அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய கிரகம் என்ன அப்படிங்கிறத கணக்கு பண்ணி கட்டங்களை போட்டு அவர்கள் சொல்லுவாங்க. உனக்கு இத்தனை மனுஷன், இத்தனை இத்தனை இதனை என்னென்ன பலன்கள் அப்படின்னு அவங்க எழுதி வைப்பாங்க. அது போட்டு அடுத்த முறை என்னன்னா எண் ஜோதிடம், நியூமராலஜி. எண் ஜோதிடம் எப்படி கணக்கிடப்படுறாங்க அப்படின்னா அதுவும் கோள்களை கொண்டுதான் குறிக்கப்படுகிறது. இப்ப அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வானசாஸ்திரம், அது கோள்கள், கிரகங்கள், ராசிகள் அப்படின்னு சொன்னேன். எண் ஜோதிடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதைதான் நம்ம நம்பர் வீட்டுல எத்தனை நம்பர் என்ன, எங்க வீட்டு நம்பர் 8 அது வேண்டாம், எங்களுக்கு வண்டி நம்பர் வந்து கூட்டுத்தொகை 3 வருது அது வேண்டாம் அப்படின்னு எண் ஜோதிடத்தை வைத்து சொல்லுகிறது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். நம்ம கன்னியாகுளம் சபை கட்டடத்தை வாங்கணும் அப்படின்னு, அந்த இடத்துல நிலம் வாங்கணும் அப்படின்னு போகும் பொழுது அந்த இடத்துல பின்னாடி உள்ள எல்லா இடமும் வித்து போயிருச்சு, எல்லாமே வித்து போயிருச்சு. ரோட்டுக்கு மேல 2 இடம் பாக்கி இருக்கு. அப்ப எனக்கு அந்த ஏஜென்ட் சொன்னாரு, சார் பின்னாடி எல்லாம் வித்து போச்சு, முன்னாடி இருக்கிற அந்த 2 இடம் தான் வந்து இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு டவுட். வழக்கமா ரோட்டு மேலதானே எல்லாரும் வாங்குவாங்க, எப்படி பின்னாடி வாங்கினாங்க, ஏன் முன்னாடி வாங்கல அப்படின்னு அந்த மேப்பை வாங்கி நான் கேட்டேன். அப்போ மேப்பில் பார்த்தா இது வந்து 53, வலது பக்கம் இருக்கிறது 62, அதாவது கூட்டுத்தொகை 8, இதுவும் 8 அதுவும் 8, அதனால மக்கள் யாரும் வாங்கலை. நம்முடைய வகுப்பை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து பைபிள் நம்பர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். பைபிள் நம்பர்ஸில் 8 நம்பர் வந்து புதிய துவக்கத்தை குறிக்கிற ஒரு நம்பர். 7 முடியுது, 8 புதிய துவக்கம், 8வது நாள் வாரத்தின் முதலாம் நாள் அப்படி அந்த 7 முடிஞ்சு 8 துவங்குது. இப்போ 8ங்கிறது புதிய துவக்கம் அப்படிங்கிறத நம்ம அந்த கிளாஸ்ல கவனிச்சோம். இப்போ 8 அப்படின்ன உடனே நான் என்ன பண்ணேன், அப்படின்னா எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லி நான் 8 நம்பர் தான் வாங்கினேன். இப்போ என்ன நடந்தது தெரியுமா, அந்த வழியில வர்றவங்க யாரா இருந்தாலும் கன்னியாகுளத்துக்கு உள்ளே நுழையும் பொழுது முதலாவது நம்ம சபையை பார்த்துட்டு தான் அவங்க அடுத்தது போகணும், சபையை கட்டடத்தை பார்த்துட்டு தான் உள்ள நுழைய முடியும். துவக்கமே அது அமைஞ்சது. சரி, அது போட்டும். இந்த நியூமராலஜி எண்களை கொண்டு வந்தது. எப்படி எண்கள் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிற ஒரு கணக்கு AIJQY, அது வந்து 1 நம்பரை குறிக்கும், BKR 2 நம்பர், CGLS 3 நம்பர், DMT 4 நம்பர், EHNX 5 நம்பர், UVW 6 நம்பர், OIZ 7 நம்பர், FP 8 நம்பர், 9 அல்பபெட்ஸ் கிடையாது. இப்போ மனப்பாடமா சொல்றேன்னு எனக்கு கேள்வி கேட்காதீங்க, இதெல்லாம் நான் படித்தேன். இதெல்லாம் வந்து படித்ததுனாலதான் நல்லா தைரியமா உங்களோட நான் பேச முடியும், சவாலாக என்னால் பேச முடியும். இந்த எண்களை வைத்து தான் ஒரு பெயரை வந்து, பெயரையோ அல்லது ராசியையோ அவங்க குறிப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு நான் என்னுடைய பெயரையும் உங்களுக்கு கொண்டு வரேன். எடி அப்படின்னு முதலாவது ஒரு பெயர் எடுத்துக்குவேன். EDDY அப்படின்னா இ வந்து 5, இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இ வந்து 5 இருக்கும். 4 வந்து என்ன இருக்கு, டி வந்து 4, திரும்ப இன்னொரு டி 4, ஒய் வந்து 1 நம்பர். அப்போ இந்த எல்லாத்தையும் கூட்டினா 14, 1+4=5. 5ங்கிறது என்ன நம்பரை குறிக்குது பாருங்க, டேபிள்ல 5ங்கிறது செவ்வாயை குறிக்குது. இப்போ இந்த ஜோசியக்காரன் கையில ஒரு புக் வச்சிருப்பான், சந்திரன், புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், வியாழன், சனி, ராகு, கேது. இப்போ 5வது நம்பர் அப்படின்னா 5 செவ்வாயை குறிக்குது. செவ்வாய் அப்படின்னா உடனே புக்கை பரட்டுவான். செவ்வாய் வந்து செவ்வாயில வந்து அவனுக்கு என்னென்னலாம் பலன் இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு இல்லை இது வேண்டாம்ப்பா, 7 நம்பருக்கு போங்க. 7 என்னது, சனியை குறிக்கும். ஐயோ சனி வேண்டாம் அப்படின்னு 3 நம்பருக்கு போ, 3 நம்பர் சுக்கரன், நிறைய காசு வரும், அப்போ 3 குறிச்சிக்கோ. அப்படி எப்படி 3 ஆக்குறது, இந்த எடி அப்படிங்கிறது 3 ஆக்கணும்னு என்ன பண்ணணும், 1-2 நம்பரை குறைக்கணும். அப்போ அதை கணக்கு பண்ணி ஏதாவது அல்பபெட்ஸை ஆட் பண்ணி கூட்டுத்தொகை வர்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இதுதான் பேசிஸ். இப்போ இந்த ராசி பலன்களும் ஜோதிடமும் ஜாதகமும் உண்மையோ அல்லது கால்குலேட்டிவோ பொய்யோ நான் அதை குறித்து பேச விரும்பவில்லை. ஏன்னா இந்த கிளாஸ் அதுக்கான கிளாஸ் அல்ல. உண்மை அப்படின்னு சொல்றவங்கள நான் சேலஞ்ச் பண்ண,
பொய்ன்னு சொல்றவங்களையும் நான் சேலஞ்ச் பண்ண முடியும், நான் அந்த இடத்துக்கு வரல. ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் அதை எப்படி நாம் மேற்கொள்ள போகிறோம்? நமக்கும் பைபிளுக்கும் தான் இப்போ மேட்ரு. அவங்க நம்பிக்கையெல்லாம் விட்டுருவோம். அதை நான் அவங்கள்ட்ட போய் நீ ஏன் தொப்பி போட்டிருக்க, நீ ஏன் வந்து இப்படி பண்ற, நீ ஏன் அப்படி பண்ற, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வேண்டியது வேதாமம் என்ன சொல்லுகிறது, நான் அதுக்கு எப்படி கீழ்ப்படிய போகிறேன், அவ்வளவுதான் நம்முடைய கேள்வி. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட நிறைய நான் பேசுறதை விட இதை குறித்து பைபிள் சொல்லுகிற வசனங்களை நேரடியாக உங்களுக்கு கொண்டு வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 10:7 இந்த கோள்களை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? கோள்கள், நட்சத்திரங்கள், ராசிகள், இதெல்லாம் பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவர், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவருமானவர், எல்லாத்தையும் உண்டு பண்ணினே உண்டு பண்ணினவரே அவர் தான். அவர் தான் அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார், அவர் தான் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார், அவர் தான் வந்து டைரக்டர், அவர் தான் வந்து ஓனர். ஓனர் கையில வச்சுக்கிட்டு நீங்க ஏன் இன்னொருத்தட்ட போய் கேட்கணும், என்னுடைய ஜாதகம், என்னுடைய ஜோதிடம், என்னுடைய எண் கணக்குப்படி ஒருவேளை நாளைக்கு நீ செத்து போயிருவ அப்படின்னு ஜோசியக்காரன் சொன்னால் அதை மாத்துறதற்கு இந்த முதலாளிக்கு முடியுமா முடியாதா? திட்டம் பண்ணினவருக்கு அதை மாற்ற முடியுமா முடியாதா? உருவாக்குனவரே அவர் தானே. 15 பாகை பின்னாடி போறதற்கு, சூரியனை பின்னாடி திருப்புறதுக்கு தேவனால முடிஞ்சது. ஒரு ஜோசியக்காரன் நாளைக்கு உனக்கு சாவு அப்படின்னு சொன்னா அதை மாத்துறதுக்கு அவர்னால முடியாதா? அவன் உண்மையோ பொய்யோ, அதனாலதான் நான் சொன்னேன் அது உண்மையோ பொய்யோ நம்ம அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனாலே மாற்ற முடியுமே, உருவாக்குனவரே அவர் தானே. நம்ம அப்ப எதன் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? அடுத்தது கொலோசியர் 16:16 திரையிலே நான் அந்த வசனத்தை போடுகிறேன். இருந்தாலும் பைபிள் எடுத்து உங்களுடைய பைபிளில் நீங்கள் பார்ப்பது நான் அதை ஊக்குவிக்கிறேன் உங்களுக்கு. கொலோசியர் 1:16 புதிய ஏற்பாட்டில் 275 பேஜ் நம்பர் 275. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், சகலமும் அவரை கொண்டும், கவனிங்க, அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை வைத்து சிருஷ்டிக்கப்பட்டதாம், அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டதாம். இப்ப நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜபம் பண்ணுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தினாலே ஜபம் பண்ணுகிறேன், பிதாவினிடத்திலே ஜபம் பண்ணுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபம் பண்ணுகிறேன். எல்லாம் அவரு கையில சாவி கொத்த கையில வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்கறத விட்டுட்டு என்னத்துக்கு ஜோசியக்காரன் போய் நான் கேட்கணும்? ரோமர் 25:25 வாங்க. ரோமர் 1:25 தேவனுடைய பேஜ் நம்பர் 208 தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சேவித்தார்கள் சர்வ் பண்ணாங்க, வேலை செய்யறது. சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள், அதை சொல்றதெல்லாம் கீழ்ப்படுகிறதாம். சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் யாரு, நம்ம தேவனே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 6:24 ரொம்ப ஒரு பிரபலியமாக பேசப்படுகிற ஒரு வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டி பண்ணுவான், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இத உடனே சொல்லுவாங்க, ஊழியக்காரங்கன்னா முழு நேர ஊழியத்துலதான் இருக்கணும், முழு நேர ஊழியத்துல இருந்தாதான் வந்து அவங்க ஊழியக்காரங்க, வேலை செய்யறவங்க ஊழியக்காரன் இருக்க முடியாது, ஏன்னா பைபிள் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லுவாங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் அப்படின்றது எதை குறிக்கிறதுன்னா, மேமன் அப்படின்னு சொல்லுது. உலக பொருள் அப்படின்னா ஒரு விக்கிரகத்தை சொல்லுகிறது. தமிழாக்கத்திலே உலக பொருள்னு சொல்லி இருக்கிறது. அந்த மூல பாஷையில மேமன் அப்படின்னு, இதை ஆங்கில வேதாமத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க முடியும். இந்த மேமன் அதாவது விக்கிரகத்திற்கும் தேவனுக்கும் எவனும் வேலை செய்ய முடியாது. இப்ப நான் ஊழியக்காரனா இருந்து கொண்டு, கிறிஸ்தவனா இருந்து கொண்டு, கிறிஸ்துவின் பெயரை தாங்கிக் கொண்டு, கோள்களையும் சந்திரங்களையும் ராசிகளையும் விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை நான் பற்றி கொள்ள முடியுமா என்றால் முடியாது. ஒன்னும் அந்த பக்கம் போயிரு, இல்லைன்னா இந்த பக்கம்
ரெண்டு காலையும் நின்று இருந்தால் நாம் வீணாக போய்விடுகிறோம். 10வது அதிகாரம் மத்தேயு 10:37 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த வசனத்துல நான் ஒரு வார்த்தையை கூட்டி சொல்றேன், தகப்பனையாவது தாயையாவது ஜோசியத்தையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்கிறார். மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. இப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிக்கிறதா இருந்தால் ஏன் ஜோசியக்காரன் அங்க உள்ள வர்றான்? ஏசு கிறிஸ்துவை நேசிக்கிறதா இருந்தா பாஸ்டர்கிட்ட போய் ஜோசியம் கேட்கிறவளுக்கு வந்தாச்சு, பாஸ்டர் எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு, இந்த இன்டர்வியூ வந்திருக்கு, நான் போலாமா வேண்டாமா நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. ஜோசியம் கேட்கறது அங்க போனா தானே தப்பு, நம்மள்கிட்டே கேட்டுருவோமே, அவர் பைபிளை வச்சுட்டு ஜோசியம் பார்த்து சொல்லட்டும். இது என்ன பழக்கம்? 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நாம் உலகத்தில் நாம பற்றி கொண்டால், உலகத்தின் காரியங்களை பற்றி கொண்டால், அதிலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவினுடைய அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை. நீங்க செய்யலாம், ஆண்டவரே 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 நம்ம கேட்டுக்கலாம், ஆனா அவர் உங்களை கேட்பாரா அப்படின்னா பைபிள் சொல்லுது இல்லைன்னு சொல்லுது. நம்முடைய நம்பிக்கையை யாரும் தடுக்க முடியாது, தாராளமா நீங்க நம்பலாம். அங்க இருந்து உங்களுக்கு கனெக்ஷன் வருமானா? வராதுங்கிறார். தேவனிடத்திலிருந்து நமக்கு அன்பு இல்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியத்தை வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 2 தீமோத்தேயு 3:4 புதிய ஏற்பாட்டில் 293வது பக்கம் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் மகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் 3வது வசனம் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் விச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நாம சத்தியத்துக்குள்ளே நிற்கும் பொழுது நம்முடைய பிரியத்துக்குள்ளே வருவது அல்ல. இப்போ இது வரைக்கும் நாம பார்த்தது ஒரு ஆங்கிள் பார்த்தோம். இதெல்லாம் மீறி இல்ல பிரதர் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்களுக்கு வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம கவனிக்கலாம். ஏசாயா 47:12 ஏசாயாவின் புஸ்தகம் 47:12 பழைய ஏற்பாட்டிலே 854வது பக்கத்துல நாம் பார்க்கலாம். ஏசாயா 47:12 நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில், அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம். அவர் சேலஞ்ச் பண்றார், நீ உன்னுடைய வாழ்க்கையை நான் நல்லா வச்சுக்கிருவேன், என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து மேன்மையா வச்சுக்கலாம், எனக்கு நல்ல பெண்ணை நான் வந்து ஜாதகத்துப்படி தேடினா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் நல்ல வீட்டு கிழக்கு பக்கமா பார்த்து கட்டினா நான் வந்து மேன்மையா வந்துடுவேன், நல்ல நாளா பார்த்து நான் ஒரு வேலைக்கு போனா எனக்கு வந்து நல்ல சம்பாத்தியத்துல பயங்கர ப்ரொமோஷனோட நான் வளர்ந்துருவேன் அப்படின்னு நீ நினைச்சு உன்னுடைய வித்தைகளை நீ வைத்திருக்கிறேன்னு சொன்னா அதுல நீ பிடித்து கொண்டு நில், அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறார். அடுத்த வசனத்திலே அவர் சொல்றாரு பாருங்க, உன் திரளான யோசனைகளினால் நீ இழைத்து போனாய். எத்தனை திருமணங்கள் தவறான பந்தத்திலே போய் முடிந்தது, எத்தனை வேலைகள் தவறான கொள்கையிலே போய் முடிந்தது, எத்தனை வீடு நாசமாய் போனது, எத்தனை ஆக்சிடென்ட் நடந்தது, இதெல்லாம் நீங்க ஜோசியம் பார்த்து எடுக்காததா? நல்லது நல்லதுன்னு பார்த்து தானே அவர் சொல்லியிருப்பாரு, அப்பயும் அது போய் முடிஞ்சது. தேவன் சொல்லக்கூடிய காரியம், உன் திரளான யோசனைகளினால் நீ இழைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகளுக்கு உன்னை விளக்கி ரட்சிக்கட்டும்னு கேட்கிறார். போய் கேளு, அவங்கள்ட்ட போய் கேளு, என்னடைய இங்க வர்ற அப்படின்னு கேட்கிறார். 14:14 அடுத்த வசனம், இதோ அவர்கள் தாளடியை போல இருப்பார்கள், நெருப்பு அவர்களை சுட்டெரிக்கும், அவர்கள் தங்கள் பிராணனை அக்னி ஜுவாலின் என்று விடுவிப்பது இல்லை, அது குளிர்காயத்தக்க தழலும் அல்ல, எதிரே உட்காரத்தக்க அடுப்பும் அல்ல. நீ என்ன நம்பினா உனத்துக்கு உனக்கும் பிரயோஜனப்படாது, உனக்கு வேஸ்ட் அப்படிங்கிறார். ஒண்ணுமே உனக்கு நடக்காது, ஏன்னா நான் உருவாக்குனேன்,
நான் இல்லை அதை படைத்தேன், உனக்கு என்ன நடக்கணுமோ அது எனக்கு தெரியும், உனக்கு என்ன நடக்க கூடாதுங்கிறது எனக்கு தெரியும், நீ எனக்கிட்ட வராம இன்னொரு இடத்துல போய் ஆலோசனை கேட்டால் அங்கேயே உட்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உனக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறார். 15வது வசனம், உன் சிறு வயது முதல் நீ பிரயாசப்பட்டு எவர்களுடன் வியாபாரம் பண்ணினாயோ அவர்களும் அப்படியே இருப்பார்கள், அவரவர் தங்கள் போக்கிலே போய் அலைவார்கள், உன்னை ரட்சிப்பார் இல்லை. சொல்ற வார்த்தையை கவனிங்க. இன்னொரு வசனம், எரேமியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள், எரேமியா 10:2, பேஜ் நம்பர் 886, 886வது பக்கம் முதல் 2 வசனங்கள். இஸ்ரவேல் வீட்டாரு, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். கவனிச்சீங்களா, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். கிறிஸ்தவன் என்று சொல்லி வந்ததுக்கு பின்னதாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னதாக, கிறிஸ்தவனாக மாறினதுக்கு பின்னதாக ஏன் மற்ற பழக்கங்களை நாம் பற்றி கொண்டு நிற்கிறோம், ஏன் அந்த ஜாதகமும் ஜோசியமும் பின்னாடி வருது, வர வேண்டிய அவசியம் இல்லையே. இது எல்லாமே நமக்கு என்ன நடந்தது, எல்லாமே பழைய மார்க்கத்திலே பழைய மதத்திலே இருந்த பழக்கம் அல்லவா, ஆகவே நாம் அதை கற்றுக்கொள்வதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி வேதாமம் சொல்கிறது. வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதீர்கள். அவங்க பயந்துட்டு போட்டோம், ஐயோ குரு பெயர்ந்துட்டாரு, ஐயோ சனி பெயர்ந்துட்டாரு, ஐயோ இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போயிட்டாரு, என் வீடு நாசமா போக போகுது, அவன் கலங்கிட்டு போட்டோம். நீங்களும் நானும் உண்டாக்குனவருடைய கரங்களிலே உட்கார்ந்திருக்கிறோம், சூரியனை உண்டு பண்ணினவர் கையில நாம் உட்கார்ந்திருக்கிறோம், அவர்னால சூரியனை மாற்றவும் முடியும், நிறுத்தவும் முடியும், ஓடவும் முடியும், மறைக்கவும் முடியும், எனக்கு வர வேண்டிய எந்த காரியத்தையும் அவராலே மாற்ற முடியும். இப்பேற்பட்ட வல்லமை உள்ளவருடைய கரங்களில் நாம் இருக்கும் பொழுது அவைகளாலே நாம் கலங்க வேண்டியதில்லை. அவர்களுக்கு கலங்கிட்டோம், உள்ள வேணுமா ஒரு கடவுள் தான் நமக்கு, படிப்பு வேணுமா ஒரு கடவுள் தான் நமக்கு, நமக்கு நல்ல அறிவு வேணுமா ஒரு கடவுள் தான் நமக்கு, நல்ல குடும்பம் நடக்கணுமா நமக்கு ஒரு கடவுள் தான். ஒவ்வொரு கடவுளா போய் தேடி ஓட வேண்டியதில்லை. உங்களுக்கு பிள்ளை இல்லையா, நீங்க வந்து அந்த ஊருக்கு போய் அங்க ஒரு சாமி குலதெய்வம் இருக்கு அவங்ககிட்ட போய் நீங்க ஜபம் பண்ணுங்க, உங்களுக்கு அங்க நடக்கும். இல்லையா உங்களுக்கு வேலையே கிடைக்கலையா, இந்த ஊர்ல போங்க, அந்த ஊருக்கு போய் நீங்க அங்க வந்து பொங்கல் வச்சு நீங்க வந்து கும்பிட்டீங்கன்னா அந்த சாமி ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி, உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது அவர்களுடைய நம்பிக்கை. நம்மளுடைய தேவனோ எல்லாவற்றையும் படைத்தவர், அவருக்கு நீங்க எல்லா வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவரிடத்துல நாம கேட்கிறோம். இப்ப நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லையே. புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் கலங்காதீர்கள், நீங்கள் என்னை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அடுத்தது தானியலின் புஸ்தகம் 2வது அதிகாரம், தானியல் 2வது அதிகாரம் 10:11 வசனங்கள், 1032வது பக்கம், 1031வது பக்கம், பேஜ் நம்பர் 1031, தானியல் 2வது அதிகாரம் 10:11 வசனங்கள். கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை, ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரி இடத்திலாவது, ஜோசியின் இடத்திலாவது, கல்தேயன் இடத்திலாவது கேட்டது இல்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமா இருக்கிறவர்களுடைய வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை. எந்த ஜோசியக்காரனும் உனக்கு சொல்லித்தர முடியாது, தேவனாலதான் அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே அதிகாரம் 27:28 வசனத்துல பார்க்கும் பொழுது, தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறை பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் முடியாது. மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்டில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். நம்ம யார்கிட்ட போய் கேட்கிறோம், மனுஷனிடத்தையா போய் கேட்கிறோம், அவசியம் இல்லை. தேவனிடத்துல நாம உட்கார்ந்திருக்கோம், அவரை பற்றி கொண்டு அவருடைய செட்டிகளின் கீழே உட்கார்ந்திருக்கும் பொழுது நமக்கு எது நல்லது நமக்கு எது தீமை என்பது அவர் அறியவார், அதை அவர் செய்கிறவராக இருக்கிறார். தானியேல் 5வது அதிகாரம் 15வது வசனத்துல பாருங்க, பேஜ் நம்பர் 1037, தானியேல் 3:15, இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்துக் கொண்டு வரப்பட்டார்கள், ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமற் போயிற்று. முடியாது, அவர்களாக ஒரு கணக்குகளை வைத்துக் கொண்டு அவர்கள் மொழிபெயர்த்துக் கொள்ளட்டும், ஆனால் தேவன் நியமித்ததை ஒரு மனுஷனும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு.
தானியேல் முதலாவது அதிகாரம் 20வது வசனம், ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோதியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். கவனிச்சீங்களா? இப்போ இந்த கடந்த 2 வருஷமா 1ஆம் தேதி ஜோசியக்காரன் எல்லாம் மாறி போயிட்டான். பைபிளை வச்சுக்கிட்டு ஜோசியம் சொன்னவங்களும் காணா போயிட்டாங்க, சாஸ்திரங்களை வச்சு ஜோசியம் சொன்னவங்களும் ஓடி போயிட்டாங்க. பலவிதமான கட்டுகளை வைத்துக்கொண்டு ஓலைகளை வைத்துக்கொண்டு ஜோசியம் சொன்னவனும் ஓடி போயிட்டாங்க. ஏன்னா போன வருஷமும் இந்த வருஷமும் கொரோனா ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதுனால ஜோசியம் எல்லாம் காணாம போயிடுச்சு. நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்ப, நல்லா இருப்ப, நல்லா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப, அவன் நல்லா இருப்பேங்கிற பைபிளை தூக்குனவ ஆசீர்வாதமா இருப்ப அப்படிங்கிற, அவ்வளவுதான் வித்தியாசம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கணுமே ஒழிய ஜோசியத்துக்கு பின்னாக போவதல்ல. இப்போ அதற்கு பின்னதாக போனால் என்ன நடக்கும்? லேவியராகமும் 19வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு வாங்க. லேவியராகமும் 19:26, 151வது பக்கம் பழைய ஏற்பாட்டிலே, யாது ஒன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம், குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக. எனக்கு நல்ல நடக்குமா, எனக்கு அது நல்லதா, இது நல்லதா, இது ஓகேயா, அது வேண்டாமா, அதெல்லாம் பார்க்காத. எந்த நாள் சனிக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமையா, திங்கக்கிழமையா, புதன்கிழமையா, அதெல்லாம் பார்க்காத. தேவன் இஸ்ரவேலருக்கு சொன்ன அந்த கட்டளையை நாம் ஒரு பாடமாக பார்த்து கொள்கிறோம். 19வது அதிகாரம் அதே அதிகாரம் 31வது வசனம் பாருங்க, அடுத்த பக்கம் 152 என்ன சொல்றாரு? அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். ஏன் அவர்களால தீட்டுப்பட வேண்டாம்? நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் அல்லவா உருவாக்கினேன், நான் அல்லவா படைத்தேன், நான் அல்லவா அவர்களை சிருஷ்டித்திருக்கிறேன், அவைகளை சிருஷ்டித்திருக்கிறேன், நீ என்னை தேடி வா. ஓனர் உட்கார்ந்துருக்கிறாரு பக்கத்துல, இன்ஜினியர்கிட்ட போய் நீங்க ரெக்கமெண்டேஷன் கேட்டீங்கன்னா என்னத்துக்காகவும் ஓனர் கடுப்பாயிருவார். உருவாக்கினவர் சிருஷ்டிகரை நாம் பக்கத்துல வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சிருஷ்டியை நாம் தேடுவது நமக்கு தவறான காரியம். லேவியராகவும் 20வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க, அதே பக்கம் 152வது பக்கம் 6வது வசனம், அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து வீணாக போக, சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். கவனிச்சிங்களா? ஜோசியத்துக்கு பின்னாடி போனா, குறி சொல்லுகிறவனை பின்னாடி போனா, தேவன் தன்னுடைய ஜனத்திலே இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன், அவனுடைய வாழ்க்கையை நான் நாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். மல்கியா 3வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு வாங்க. மல்கியா 3:5, 1106வது பக்கம் பேஜ் நம்பர் 1106, மல்கியா 3:5, நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாய் இருப்பாராம், எதிராக இருப்பாராம். உபாகமம் 18வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். உபாகமம் டியூட்ரானமி உபாகமம் 18வது அதிகாரம் 9-10 வசனங்கள், பழைய ஏற்பாட்டிலே 247வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் 247 18:9-18வது அதிகாரம் 9-10 வசனங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவறுப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். எப்படிப்பட்ட அருவறுப்பாம்? தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாய வித்தியக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். கவனிச்சிங்களா? 12வது வசனம், இப்படிப்பட்டவர்களை செய்கிறவன் எவனும் கவனிங்க கர்த்தருக்கு அருவறுப்பானவன். அபாமினேஷன் டு தி லார்ட் அப்படிங்கிறார், அருவறுப்பானவன். யாராவது குளிக்காம வீட்டுக்குள்ள ஒரு நாத்தத்தோட 4 நாள் குளிக்காம பக்கத்துல வந்தாலே ஸ்மெல் அடிக்குது, போ 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 அப்படின்னு வரட்டுனா, மூக்கை பத்திக்கிட்டு நம்ம வரட்டுனா எப்படி இருக்கும்? அருவறுப்பு.
அவர் சொல்ற இப்படிப்பட்டவனே கர்த்தர் அருவறுக்கிறாராம். இப்படிப்பட்ட அருவறுப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை கவனிங்க உன் முன்னின்று துரத்தி விடுகிறார், அடிச்சு விரட்டுறாராம், ஓடிப்போ. அருவறுப்பான ஒரு காரியம். 13வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு. தேவனிடத்தில் நாம் நிற்கும் பொழுது அவரை பற்றி கொண்டு அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படைந்து அவர் என்ன செய்தாலும் அது எனக்கு நன்மை, இப்படி நான் உத்தமனாக இருக்கணுமே ஒழிய நான் எனக்கு நன்மையை தேடிக்கொண்டு நான் ஜோசியமும் ஜாதகத்தையும் என் ஜோதிடத்தையும் இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் நான் துரத்தி விடப்படுகிறேன். உபாகமும் 18:14, நீ துரத்தி விட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள், நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாய கர்த்தர் உத்தரவு கொடுப்பது இல்லை, உத்தரவு கூட. இதெல்லாம் நான் வசனத்தை தான் நேரடியாக உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். லேவியராகவும் அடுத்தது 20:27 வசனம், லேவியராகவும் 20:27, பேஜ் நம்பர் 153, பழைய ஏற்பாட்டில் 153, லேவியராகவும் 20:27, அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமா இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். கவனிச்சிங்களா? நியாயப்பிரமாணம் வேணும்னு சொல்லி கொண்டிருக்கிற ஜனங்கள் இதையும் கவனிக்கணும். நியாயப்பிரமாணம் வேணும்னு சொல்லிட்டு தசம பாகத்தையும் வாங்கிக்கிட்டு ஊரெல்லாம் வந்து சொல்லி கொண்டிருக்கிறவர்களுக்கு கல்யாணம் ஆனோட உடனே ஓடி போய் என்னுடைய ஜாதியில பொண்ணு வேணும், என்னுடைய ஜாதியில மாப்பிள்ளை வேணும், எனக்கு செவ்வாய்க்கிழமை வேண்டாம், புதன்கிழமை வேண்டாம், தெற்கு பக்கம் வேண்டாம், வடக்கு பக்கம் வேண்டாங்கிறவெல்லாம் கவனிங்க. குறி சொல்லுருளுமா இருக்கிற புருஷனாயிலும் ஸ்திரீயாயிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல் எறிவார்களாக, அவர்கள் இரத்த பழி அவர்கள் மேல் இருக்க கிடவுது. இன்னைக்கு நம்ம வந்து கல் எறிஞ்சு கொள்ள முடியாது, கவர்மெண்ட் பிடிச்சிட்டு போயிரும். இது நியாயப்பிரமாணத்தின் கீழே சொல்லப்பட்ட பயங்கரமான கட்டளையா இருக்கிறது. இப்பொழுது நாம் நியாயப்பிரமாணத்தின் கீழே அல்ல, கிறிஸ்துவின் விசுவாச பிரமாணத்தின் கீழே இருக்கிறோம். ஆகவே தான் அந்த அவர்களுக்கே அப்படி சொல்லியிருக்காருன்னா நமக்கு எப்பேற்பட்ட ஒரு தண்டனையா இருக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதை காட்டிலும் நமக்கு அதிகமான கணக்கு ஒப்புவிக்கிறவர்களா இருக்கிறோம். உபாகமும் 13:5 வசனம், உபாகமும் 13:5, டியூட்ரானமி 13:5, 241வது பக்கம், அந்த தீர்க்க தரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன், நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலக்கும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டுக் கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான், இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. அப்போஸ்தலர் 19:19-20 ஒரு மந்திரவாதி, அவன் வந்து பயங்கர வித்தையெல்லாம் பண்ணி மாய வித்தையக்காரன, ஒரு பெரிய ஒரு அவன் தான் தேவனுடைய சக்தின்னு நம்பிக்கொண்டிருந்த ஒரு லெவல்ல அவன் பிரபலியமா இருந்த ஒரு மாய வித்தையக்காரன். 19:191 பக்கம் புதிய ஏற்பாட்டிலே, அவன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு உண்மைதான் என்பதை நம்பினதுக்கு பின்னதாக அவன் செய்த காரியங்களை பாருங்க. மாய வித்தைக்காரர்களா இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டு எரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். எவ்வளவு பெரிய தொகை பாருங்க, 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையில நாம் நிற்கிறோமா, அல்லது எதை பற்றி கொண்டு நிற்கிறோம்? கிறிஸ்தவ மதத்தினர் இப்போது தங்கள் பாஸ்டர்களிடம் ஜோசியம் கேட்க ஆரம்பித்து விட்ட ஒரு கொடூரமான ஒரு காலம். மனம் திரும்ப வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும். சொல்லுகிறவனும் சரி கேட்கிறவனும் சரி கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும். இருவருடைய செயலும் வேதத்திற்கு முரணானது. யாக்கோபு 4:14-15 என்ன சொல்றாரு பாருங்க, எபிரேயருக்கு அடுத்த புஸ்தகம் யாக்கோபு 4:14-15, 315வது பக்கம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகல புகை போல் இருக்கிறது, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். நம்ம அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. என்ன நடக்குதோ தேவன் பார்த்துக் கொள்வார். எனக்கு நன்மையா நடக்கணுமா தேவன் பார்த்துக் கொள்வார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்னவ சொன்னா பாருங்க, ராஜாவே உமக்கு தெரிந்திருக்க கடவுது நாங்கள் இதை கும்பிட மாட்டோம், நீர் வைத்திருக்கிற சிலையை கும்பிட மாட்டோம். 2வது ரோஜ் சொல்லுவோம், அப்போ ராஜாவேன்னு சொல்லல, நேபுகாதி நினைச்சாரு எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர், தப்பு வைக்காவிட்டாலும் நான் இதை கும்பிட மாட்டேன்.
எனக்கு ஜோசியக்காரன் நாளைக்கு எனக்கு கெடுதல்னு சொன்ன கெடுதல் வந்தா வந்துட்டு போட்டோம், அதை தேவன் மாற்றிக்கொள்வார். கெடுதல் வராமல் போனாலும் வந்தாலும் நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் தான் தேவனை நம்புகிறேன், நம்புறதுதான். அந்த மாற்று கருத்தில் அதுதான் விசுவாசம். இந்த வசனங்களும் பதிலும் போதுமானது என்று நான் நம்புகிறேன். ஜாதகம் அல்லது ராசி சின்னத்தை குறித்து உண்மையோ பொய்யோ என்று ஆலோசிக்கவோ ஆராயவோ முனைவதை விட சகலத்தையும் ஆளுகிற அதிகாரம் உள்ள அவைகளை மாற்ற கவிழ்க்க நன்மையாய் மாற்ற வல்லமை உள்ளவரிடத்திலே நாம் நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். சனிக்கிழமை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் வீடு கட்டினேன். வீடு கட்டி முடிச்ச உடனே அது வீடு கட்டி முடிச்ச பொழுது அது சனிக்கிழமையா இருந்துச்சு. அப்போ அன்னைக்கு நாங்கள் வீடு மாறிடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அப்போ எல்லாரும் சொன்னாங்க சனிக்கிழமை வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுனாங்க. அப்போ உடனே அப்போதான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சனிக்கிழமை தான் நாங்கள் குடியேறணும். இன்னைக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்க முன்னாடி தான் நான் பேசிட்டு இருக்கேன். தேவனுக்கு முன்னாடி, மனிதர்களுக்கு முன்னதாக, கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக நம்ம சாட்சியாக வாழ்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. வருகிற வாரத்தில் இன்னும் ஒரு புதிய தலைப்பின் கீழே நான் உங்களை சந்திக்கிறேன். புதியவர்களையும் மற்ற ஜனங்களையும் இதில் நீங்கள் அழையுங்கள். நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு இது நிமித்தமாக நாம் சத்தியத்தை அவர்களுக்கும் எடுத்து சொல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நாம் நாட்களையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஒரு சின்ன வேண்டுகோள், எந்த ஒரு பைபிள் கிளாஸையும் நம்ம யூடியூப்ல போட்ட உடனே 60-70 பேர் பார்த்துடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் சப்ஸ்கிரைப் யாரும் பண்றதில்லை. பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபும் நீங்கள் பண்ணுங்க. உங்களுடைய விருப்பம், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உங்களுடைய விருப்பம், பண்ணலைனாலும் உங்கள் விருப்பம். ஆனால் என்னுடைய விருப்பத்தை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஊழியர் மதன் அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து அதை நடத்துவார். உங்களுக்கு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்க்கையை மனதில் தெரிவித்துக் கொண்டு இறுதியான ஜபத்திலே நம் ஒவ்வொருவரும் கடைசி ஜபத்தை உரிய ஊழியர் பின்னி மாற்றின் அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு செய்வாராக. உரிய ஊழியர் இருக்கக்கூடிய பெண்ணி மாற்றின் அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரும் துதிக்கு பாத்திரருமான எங்கள் பரிசுத்த பிதாவே, இதோ இந்த கூகுள் மீட் ஆப் மூலமாக தேவரீர் நீர் ஒரு சிறு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி பிதாவே உம்முடைய தாசர் மூலமாக இந்த நாட்களிலே அவசியமான செய்தியை கேட்கும்படி தேவரீர் நீர் கிருபை பாராட்டினீர். உமக்கு கோட்டான கோட்டி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவர்கள் ஜோதிடம் பார்க்கலாமா என்கிற ஒரு கேள்வி இந்த நாட்களிலே அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிதாவே, அண்ட சராசரங்களை உண்டாக்கின நீர் குறித்த காரியங்கள் தான் எங்களுடைய ஜீவியங்களிலே நடந்தேறும் என்கிற விசுவாசத்துடன் செயல்பட வேண்டிய கிறிஸ்தவர்களில் சிலர் விதமாக ஜோசியம் பார்க்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். அவைகள் தவறு. ஏன் தவறு என்று வேத வாக்குகளின் அடிப்படையிலே இன்னும் சில சயின்டிபிக் ஃபேக்ட்ஸை கூட அதிலே பதிவு செய்து உங்களுடைய பிள்ளை இந்த நாளிலே அருமையான ஒரு பைபிள் ஸ்டடியை நடத்தியிருக்கிறார். அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் பிதாவே உடன் ஊழியரையும் தேவரீர் நீர் ஆசீர்வதித்து பிதாவே நாகர்கோவில் பகுதியிலே மிகப்பெரிய ஊழியங்கள் அவர்கள் மூலமாக நடைபெறத்தக்கதாக தேவரீர் நீர் கிருபை பாராட்டும்படியாய் கெஞ்சுகிறோம். இந்த கூகுள் மீட் மூலமாக சந்தித்த ஒவ்வொருவரையும் தேவரீர் நீர் ஆசீர்வதியும் இதில் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் அதற்குண்டான ஆசீர்வாதங்களை தேவரீர் நீர் பரத்திலிருந்து பொழிந்தருளும்படியாய் கெஞ்சுகிறோம். காத்துக்கொள்ளும் திலப்படுத்தும் துதிய கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.